Şaranyam çalanam yami pranatati haram harim vellai parimuga desigara grahaladiyo ullatteyidiyadu olayilittanam yami dakkan ullattuneenum sodandru kayinum oormadi ullattinai gavadiyayade evilmadiye Samida kalido shanta pya bhoga nubandam samchita guna jatam samika acharayuktam sudha jana bhagumanya shayasim venkatadhyam siyam upachini nityam sinivasatvameva Sirvengramaya Andhya
அனுகிரகத்தினால நம்முடைய வம்சத்துக்கு ஒரு தனி பெருமை. அந்த திருவேங்கடமுடையான் நம் பெரியவாளை தாத்தா அப்படின்னு அவர் கூட்டதுனால நம்ம அவர் தாத்தாச்சாரியன் அந்த வம்சம் வந்தது. அந்த திருமலை நம்பிகள் என்று பிரசித்தப்பட்டு நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஒரு பெரிய ஒரு மகத்தான பேர் கிடைச்சிது. யாராக இருந்தாலும் சரி திருமலை நம்பிகளை சொல்லாமே இருக்க முடியாது, அப்படிப்பட்ட பேர் அந்த திருமகள் நம்பிகள் வம்சத்தில் அவர் சேர்ந்து ஆரம்பித்து கடைசியாக வந்து லட்சுமிகுமார தாததேசிகள் வந்து அந்த லட்சுமிகுமார தாததேசிகள் ஆனந்த நிலையம் விஷ்ணோர் விமானம் விஷபூதரே யோபியசிஞ்ச சுவர்ணேன தஸ்மை மாநியாயமங்களம். அவர் தான் நம்முடைய திருவேங்கடமுடைய ஆண்டு ஆனந்த நிலை விமானத்துக்கு தங்கத்தால் சொர்ணாபிஷேகம் பண்ணார். இன்னைக்கு சொர்ணத்தால் அப்படியே ஜொலிச்சிருக்குன்னா காரணம் அவருடைய மகத்தான கைங்கரியம். இன்னிவரலும் எல்லாரும் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கு. இன்னைக்கு என்ன நாளைக்கும் சரி சூரிய சந்திரன் இருக்க வரணும் சரி, அப்படிப்பட்ட அந்த லட்சுமிகுமார தாது தேசிகளுடைய ஞாபகார்த்தமாக அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள்லாம் பரம்பரையாக வந்து இன்றளவும் வந்து இன்னைக்கும் திருவேங்கடமுடையான் சன்னதியில் கைசிக புராண பதவி கைங்கரியமானது நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அது எப்படி அங்கேயிருந்து வந்ததுன்னு கேட்டால் திருப்பதி சுவாமி வழியாக வந்து அந்த திருப்பதி சுவாமியுடைய அனுகிரகத்தோடு அப்படியே வந்து இன்றைய தினம் திருப்பதி வம்சத்தை சேர்ந்தவர் இந்த கைங்கரியத்திலே அதில் ஈடுபடக்கூடிய ஒரு பாக்கியமானது படித்தது. அது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். அந்த நிலையில் நாம் எல்லோரும் என்றென்றும் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அந்த திருப்பகவி சுவாமி இல்லாட்ட நம் சீவேஸ்வர சம்பிரதாயமே கிடையாது, அவர் இல்லாட்ட தேசிகன் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் தேசிகன் சம்பிரதாயம் சீவேஸ்வர சம்பிரதாயமே அந்த திருப்பகவி சுவாமிக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கு. அந்த திருப்பகவி சுவாமி அவதரித்த மாதம் ஐப்பசி, அதனால தான் இந்த திருவேங்கடமுடியானோ கைசிக புராணத்தை இந்த ஐப்பசி மாதத்தில் அவர் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த புராணம் அந்த வம்சத்தில் சேர்ந்த நம்முடைய அவர் பேரே அவர் மாதம் அவர் பேர் அவருடைய திருநட்சத்திரம் ஆசிலேஷன், இன்னைக்கு வாசித்தவருடைய நட்சத்திரமும் ஆசிலேஷன். அப்படிப்பட்ட நிலையிலேருந்து அதனால்தான் அவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்ற திருநாமத்தை அப்பா திருத்தகப்பனார் அவருக்கு அனுகரிக்கக்கூடிய பிராப்தம் கிடைச்சிது. இன்றைக்கி வந்து கைசிக புராணம் வசிருக்கார். அந்த கைசிக புராண பட்டணத்தினால அந்த ஏற்கனவே அதனுடைய பலன் சொல்லிட்டார், வாசிக்கிறவா கேட்குறவா அதன் கூட அதில் என் கைங்கரியத்தில் ஈடுபட்டுவா எல்லோருக்கும் நம்பாடுவானுக்கு என்ன பேர் அவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாலும் அதே பாக்கியமானது அதே சகல சௌபாக்கியமானது எல்லாருக்கும் பகவத் கைங்கரியமானது பகவத கைங்கரியமானது எல்லாருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பாடி இன்றைக்கு அவருடைய அனுகிரகத்தினால ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்த ஈடுபட்டிருந்த அனைவருக்கும் அத்தனை பேருக்கும் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யாதிகள் சித்திக்கும் என்று இந்த சன்னதியில் பாகவத கோஷ்டியில் தெரிவித்து சர்வாந்தர்யாமியான எம்பெருமான் சர்வேஸ்வரன் அகலிங்கனிகம் என்ற அலமேல் முறைமாதமான திருவேங்கடமுடையான் ஸ்வயங்கத்த க்ஷேத்திரமான இந்த ரிஷபாத்ரியிலே இந்த சப்தசிகரத்திலே எம்பெருமான் எழுந்துருளி நமக்கு பலவிதமான அனுகிரகங்களை செய்து கொடுக்கின்றான். இந்த எம்பெருமானுடைய வைபவத்தை சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் பலவிதமான பல பிரக்கிரியைகளில் பல விசேஷ கல்யாண குணங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய வைபவங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லும்படி தயாசதகம் நூறு ஸ்லோகத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் அனுகிரகிச்சிருக்கேன். அந்த தேசிகனுடைய அவர் அனுகிரகித்த இந்த கிரந்தங்கள் இல்லைன்னா நம்ம திருவேங்கடமுடையான இந்த அனுபவத்தோடு எங்கெல்லாம் நம்ம சேவிக்க முடியாது.
அப்படின்னு முடியாது. இந்த ஸ்லோகத்தை சுவாமி மிக சாட்சியிருக்கேன். இந்த ஆச்சாரியா அவதாரம் எடுத்து நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்கணுமா அப்படின்னா, நம்ம கற்பிச்சே பார்க்க வேண்டாம், நமக்கு சுயமா சுவாமி அவதரிச்சிருக்கு. விஷ்ணு கண்டாவதாரா சதைது பகவான் தர்மத்ராணாதயோக சதைது பகவான் விஷ்ணு கண்டாவதாரா, தர்மத்துடைய பரித்ராணம் பண்றதற்காக எம்பெருமான் பரித்ராணாய சாதுனா விராசாதி துஷ்டா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, அதுக்காக சம்பவாமி அசம்பவிக்கிறேன், யுகே யுகே சம்பவாமி ஒவ்வொரு யுகமே அசம்பவிக்கிறேன்னு சொல்லுவேன். புனரவதாரமான சுவாமி தேசிகன் வெங்கடேஷாவதாரம் அப்படின்ட்டு சுவாமியுடைய திருக்குமார் அயனாராஜா சுவாமியை பிரார்த்திச்ச மாதிரி சுவாமி சாட்சாத்தா திருவேங்கடைய பிரத்யட்சமா திருவிதாரி காட்சியத்துல சுகலேசமண்ணிய சூழ்நிலை தீர்த்து நீங்கள் அயனார் அகலால் அன்புடன் கொண்டு அயமேத வேதியுமே புகழோன்னு புண்ணிய கோட்டியுடன் மகளோன் மகள் விளக்காக பரஞ்சுடன் தோண்டியது, மகளோன் பகல் விளக்காக பகல் விளக்காக இந்த தீபகிராச பெருமாள் பரஞ்சுடரா தோன்றியது, எங்கு தோன்றியது, புண்ணிய கோட்டி விமானத்தில் தோன்றியது, தீபகிராசம் தான் அங்கே தேவராசனா அவதரிக்கிறேன் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சுவாமியுடைய திவ்ய பிரபந்த பாசனம். இந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய வைபவங்களை வச்சுருந்தா நம்ம திரையான அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி அந்த ஆச்சாரிய அவதாரம் நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க வேணாம், சாட்சாத்தா ஆச்சாரியனா சுவாமி தேசிகனா அவதரிச்சிருந்தது. அதுல சுவாமியுடைய குமாரனுடைய வாக்கியத்தை பார்த்தா நமக்கு ரொம்ப ரசமா இருக்கும். சுவாமியுடைய குமார பித்ரே பிரம்மோபதேஷ்டமே குருவே தெய்வத்தாயச்சா, இது வெறும் உனக்கு சாட்சாத் ஆச்சாரியனா இல்லை குருவா இருந்த தெய்வத்தாயச்சா சாட்சாத் தெய்வம் அவர் அப்படின்றதுனால திருவேங்கரமுடையானுடைய அவதாரம் தான் இவர். தெய்வங்கிற சப்தம் யாருக்கு அப்படின்னா சாட்சாத் எம்பெருமானுக்கு தானே, அந்த எம்பெருமான் தான் இங்க அவதரிச்சிருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு மறுபடியும் மறுபடியும் காண்பிக்கிறதுக்காகவே இந்த இடத்த சொல்றேன். அது மட்டும் இல்லாம பல பல அஞ்சு அஞ்சு சம்ஸ்கிருதத்தை அஞ்சு பிரபந்தம் பண்ணிருக்கேன், சம்ஸ்கிருதத்தை பிள்ளை தமிழ்ல பிள்ளையும் காலி பண்ணிருக்கேன், சம்ஸ்கிருதத்துல அஞ்சு ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையுமே அவர் தெய்வமா தேவதையா தான் பாக்குறேன். சுவாமி குமார அன்னை உலகையாக்கி அருமுருகன் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய், திருவேங்கடமலையில் இருக்கிறதா வேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று அவர் தான் திருவேங்கடமலையில் இருக்கிறது தான் வேங்கடநாதனா இங்க அவதரிக்கிறேன் அப்படிங்கிற அந்த அர்த்தம் சொல்றேன். அடுத்த அடுத்த சம்ஸ்கிருத சுவாமியினுடைய இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனாஷ்டத்துல அதுக்கடுத்து சுவாமி மங்களத்துல பிரம்மோபதேஷ்டமே குருவே தெய்வதாயச்சா இந்த மாதிரி அதுக்கடுத்து தினசரியா ஸ்தோத்திரத்துல ஆரம்பத்துல விஹாரமும் வெங்கடம் பூதேந்திரா, சுவாமி விளையாடு இடமா இருக்கு, தேசிகன் வந்து இந்த இடத்துல விளையாடு இடமா மலையில சீனிவாசனா விளையாடுறது அந்த ஸ்மாரகமா தான் இந்த விஹாரமும் வாசஸ்தலி காஞ்சிபுரி ஜென்மபூமி காஞ்சிபுரத்தை அவதரிக்கிறேன், விஹாரமும் வாசஸ்தலி ரங்கபுரி சமயம் வாசஸ்தானமா ஸ்ரீரங்கத்தை வச்சிருக்கேன், ஸ்ரீ வெங்கடேசன் மக்களோட குருமான் வெங்கடநாதன் தினச்சரிக்கை ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி அந்த ஆச்சாரியாவதான் நம்ம கற்பனை பண்ணியே பார்க்கணும், சாட்சா சுவாமி தேசிகனா 786 வருஷம் கூட நமக்கு திருத்தம்மா க்ஷேத்திரத்தை அவதரிச்சிருக்கேன். சுவாமியினுடைய வைபவங்களை தேசியனுடைய வைபவத்தை பேசினாலே நம்ம திருவேங்கடமுடையானுடைய வைபவத்தை சொன்ன மாதிரி, அதனால இந்த தேசியனுடைய அனுகிரகத்தால் மட்டுமே நமக்கு இந்த கைசிகபுரான கைங்கரியம் நமக்கு இங்கே சித்திச்சிருக்கு. எதனால அப்படின்னா இந்த சுவாமிக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தேசியனுடைய அனுகிரகத்தினால ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. தேசிகனுடைய வேதாந்த தேசிகனுடைய சம்பிரதாயத்துல லட்சுமி மாதா விருதமே என்ன அப்படின்னா அவருக்கு உண்டான பெருமைகள்னா எதுவுமே கிடையாது, வேதாந்த தேசிய சம்பிரதாயத்தில்
இந்த இந்த சம்பிரதாயத்தினுடைய துறந்துடுறேன் நான் இருக்கேன். தேவகுமார் சந்திர சிகாரி மாதிரி அந்த சுவாமி அந்த சிகாரி அந்த பட்டங்கள்லாம் இவங்க சொல்லுதுங்க. அவர் எங்க இருக்கு சிகாரி துறந்துடும் அப்படின்னா தேசிக சம்பிரதாயத்தை சிகாரி துறந்துடும். அது வெறும் பட்டத்தமாக மாத்திரமா இருக்கணும் அப்படின்னா சுவாமியினுடைய கிரந்தங்களுக்கு அதிகாரம் இருக்கே குமார் தானேஷன் திருவேக்கருடையானுக்கு சொன்னாபிஷேகம் பண்ணு பல அந்த இந்த திருவேக்கருடையானுக்கு சொன்னாபிஷேகம் வெங்கடநாதனா தேசிகனா அவதரிச்ச அந்த வெங்கடநாதனுக்கு அவருடைய கிரந்தங்களுக்கு சொன்னாபிஷேகம் மாதிரி தேசிகப்பட வந்த ஈடுன்ற தேசிகப்பட வந்த வியாக்கியானம் வந்து சுவாமி தேசிகனுக்கு தூக்குள்ள பலவிதமான கைகளை பண்ணி தேசிகனை தேவபெருமா சந்திக்கு மகளா சாதனத்துக்கு வைபவமா உற்சவங்கள்லாம் நடத்தி வச்சு தேசிகனுடைய நிகம பரிமளம் அப்படின்ற கிரந்தத்துக்கு அஸ்திகிரி பர்வத்தில் இந்த மண்டபத்தில் கோலப்படியில பரவனுடைய சனத்துக்குற கோபி தேசிய திருமலை ஏழமன் வச்சு அங்கிருந்த நிகாம பரிமள சட்டத்தை பற்றி உற்சவம் அந்த கிரந்தத்துக்கு இந்த வெங்கடநாதனுக்கு சொன்ன அபிஷேகம் அந்த வெங்கடநாதனுக்கு சொன்ன அபிஷேகம் மாதிரி கிரந்தத்துக்கு உண்டான கவசங்கள் சமர்ப்பிச்சே காசு தேசிய அந்த அனுகிரகத்தினால தேசியனுடைய அனுகிரகத்தினால மாத்திரமே இந்த திவ்ய தேசத்தை இந்த அஸ்தி திருவேங்கடத்துல இந்த கைங்கரியம் அஸ்திகிரி மகாத்த கைங்கரியம் இந்த இந்த வராக புராணத்துல மாத்திரம்தான் இந்த வராகன் பூமி பிராட்டிக்கு வந்த சம்பாதங்கள்ல அந்த புராணம் மகர விஷயம் அந்த புராணத்தை இந்த இடத்துல எம்பெருமானுக்கு சொல்லும்படியான வார்த்தை பெருமாள் திருச்சிவு சாத்துவே பெருமாள் சொன்னாலும் திருச்சிவு சாத்துவே பக்தவத்சலம் அது விசேஷமா இந்த வார்த்தைகளை திருச்சியை சாத்துவேன் இந்த வம்சத்தார் நாலு வம்சத்தார் சொல்ற வாக்கியங்களை எதனால அப்படின்னா லட்சுமிகுமாரன் வந்து லட்சுமிகுமாரன் யாரு அப்படின்னா எம்பெருமானுடைய புத்திரன் தானே தன்னுடைய பிள்ளையை சொல்ற மகாத்தியத்தை எம்பெருமான் கேட்கலாம் எப்படி அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தை நவகுஷால் சொல்லும் போது ராமன் எப்படி அந்த சிம்மாசனத்தை உட்காந்து திருச்சியை சாத்தினேன் அதே மாதிரி இப்ப உக்ரசீனிவாசன் சிம்மாசனத்தை ஆனந்த நிலைய விமானத்துக்கு உள்ள எழுந்தொழி இந்த லட்சுமிகுமாரன் சொல்ற வாக்கியங்களை அந்த வம்சத்தார் சொல்ற வாக்கியங்களை நவகுஷால் சொல்றா போன்றே அவர் பாவிச்சு அவர் பண்றேன் அது கேவலம் எம்பெருமானுடைய அனுகிரகம் மாத்திரமே தான் இன்னும் நடக்குது அதுவும் தேசியனுடைய அனுகிரகம் தான் நேற்று வந்து தூக்குல தேசியங்களை தெரிவிச்சுட்டு தேசிய திருவதியில் வச்சாங்க தேசியனே வந்து இங்க வாசிக்கிறாங்க தேசிய பிரதிநிதியா நம்ம இங்க கைங்கிறத பண்றோம் தேசிய பிரதிநிதியா தான் தேசியம் தான் தேசிய பிரதிநிதியா வருஷத்துக்கு வந்தோம் மொத்தமே தேசியனுடைய வைபவம் தான் தேசியத்துக்கு சுத்து தான் மொத்த திருவேங்கடம் சரி இது தேவபெருமானுக்கு அடிக்கடி சொல்லுவோம் நாஸ்தி மித்ராஜிச்சு அந்த சொல்லும்போது அஸ்திமே அஸ்தி செய்தாகனே வஸ்து பைதானம் மொத்தமே தேவபெருமான் மொத்தமே மருதனுடைய சொத்து தான் மருதனுடைய மருதன் மொத்தமே தேசியனுடைய சொத்து தான் அப்படின்ற மாதிரி எதனால அப்படின்னா அங்கே நடக்கிற வைபவங்கள் எல்லாமே தேசியம் சந்தையில தான் இருக்கும் நித்தியபடி ஆராதனம் நித்தியபடி பெருமாள் தீர்த்தமே தேசிய சந்தையில தான் தீர்த்தம் சாயங்காலம் புஷ்பம் இங்கே தோமலாம் விசேஷமாக நடக்கிற அங்கே புஷ்ப தேடம் போகிற சமயமும் தேசிய சந்தையில தான் தீபாரோகணம் திருக்காதனி தீபாரோகணம் தேசிய சந்தையில துவஜாரோகணம் பிரம்மோத்சவம் தேசியம் சந்ததியில அது எந்த மாதிரி அப்படின்னா முதல்ல அஸ்திரி பண்ணத்தை பேருந்து துவஜாரோகணத்துக்காக தேசிய சந்தி எழுந்தொழி தேசிய சந்ததியில பெருமாள் சிவாராதனை முதல்ல தேசியனுக்கு மரியாதை முதல்ல எஜமான மரியாதை உற்சவம் ஆரம்பிக்கணும் அதனால எஜமானதான் தேசியனுக்கு முதல்ல மரியாதை தேசியம் தேசிய மரியாதையா தேசியனுக்கு பிரதிநிதியா தான் தேசிய மரியாதை தான் தேசிய பிரதிநிதியா அந்த வம்சத்தார் மரியாதை அதுக்கப்புறம் துவஜாரோகணம் நடக்கிறது இந்த மாதிரி உற்சவங்கள் எல்லாம் தேசியம் தான் அதுக்கப்புறம் நித்தியப்படி பாராயணம் தேசியம் தான் அங்க அந்த கஷேத்திரத்துல நித்தியம் சாயங்காலம் வேலை பாராயணம் பெருமாள் நித்தியம் புறப்பாடு கொண்டு வரும்போது தேசியம் தந்தினா வேலை பாராயணம் ஆகும் இந்த மாதிரி பல விஷயங்கள் தேசியம் வச்சிருந்தான் தேசியத்துக்கு சொத்து அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கணும்ன்ற காரணம் என்ன இந்த திருமலையில ஒரு மரமாக ஒரு ஸ்தாபகமாக இருக்கணும்னு என்ன காரணம்னா பரம பாண்டவர்கள் எல்லாம் திருமலைக்கு வருவாங்க அவாழ்தான் கைங்கரியம் எப்படி வேணா இருக்கலாம் ஒரு மீனா இருக்கலாம் ஏன் அப்படின்னா குளத்துல வந்து அவ அந்த அனுஷ்டானம் பண்ணும் பொழுது அவ திருவடியை தொடர்ந்து அந்த பாக்கியம் கிடைக்கும் ஒரு கல்லா இருக்கலாம் அப்படின்னா கூட என்னன்னா அவ வந்து உட்காரத்துக்கு ஒரு உபயோகம் ஒரு புஷ்பமாக இருக்கும் அப்படின்னா வண்டுகள்லாம் வந்து நித்தியசூரியர் அந்த நித்தியசூரியெல்லாம் வண்டா வருது அது வந்து தேன் பிடிக்கிறது நம்ம கிட்ட இருந்து அவர் பாக்கியம் ஒண்ணு பாகவத கைங்கரியம் பெருமாள் கைங்கரியம் பெருமாளுடைய திருவழியை நம்மளை பறிச்சு இது பண்ணுவா அப்படின்னு அப்படி இந்த திருமலையில இருக்கிறதுக்கே பாக்கியம் என்னன்னா அப்பேற்பட்ட பரம பாகவதோத்தமர்கள்லாம் இங்க வந்து அந்த பகவத்கீதையை கொண்டாடும் பொழுது அவளுக்கு கைங்கரியம் பண்ண நமக்கு ஒரு கைங்கரியம் கிடைக்குமே அப்படின்னு தான் அப்படி இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து லட்சுமிகுமார் தாத்தாச்சார் வம்சத்திலிருந்து இங்க வந்து இந்த புராணப்பட்டம் இன்னைக்கு விசேஷம் என்னன்னா
உடாமப்பட்டினம் வைத்தானசத்தில் பஞ்சபேரர் அப்படின்னு திருவேங்கிற முடியாத மூலவர் ஸ்ரீனிவாசர், உற்சவர் மலையப்பன், உற்சவருக்கு அப்புறம் போக ஸ்ரீனிவாசர் அப்படின்னு குட்டி ஸ்ரீனிவாசர் கீழே இருப்பார், அப்புறம் குழு ஸ்ரீனிவாசர் அப்படின்னு காக்காத குழு படிப்பார், இன்னொன்னு அந்த பஞ்சாவது இருக்கிறதுக்கு அவர் வந்து உக்ர ஸ்ரீனிவாசர் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரே நாள் தான் அவர் ஏழுவர், அதுவும் பின்மால சூரிய அஸ்தமனத்துக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஏழுவர், அவர் ஏறி அவர்கிட்ட முதல் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அவாளுக்கு நம்ம இந்த தாத்த தேசிய அந்த அவாளுக்கு தான் அந்த வந்து பெரிய பாக்கியம், அந்த பெருமாள் முன்னாடி இருந்து இந்த அற்புதமான இந்த கைசிக்க புராணம் படிக்கிறது. கைசிக்க புராணம் அப்படின்னா என்னன்னா, கைசிக்கம் அப்படிங்கிறது அது ஒரு கானத்துல ஒரு சங்கீத அது ஒரு பணி, அந்த அந்த நிறைய இதெல்லாம் சொல்றாரு இல்லையா சங்கீதத்துல, அது கைசிக்கம் அப்படிங்கிறது ஒரு ராகம், அந்த ராகத்தினால நம்பாடுவான் பாடினது சுவாமி கிட்ட, சுவாமி வழியா நம்ம வந்து அற்புதமான இந்த கதையை சரித்திரத்தை கேட்டோம். அது முக்கியமாக என்னன்னா அந்த நம்பாடுவான், நம்பாடுவான் அந்த வராக புராணத்துல சொல்றேன், அந்த வராக புராணத்துல இது வராக கஷேத்திரம், வராக கஷேத்திரத்துல வந்து சொல்றத விட என்னன்னா வராக அவர் சொன்னதாக திருவேங்கன் முடியாது கேட்கட்டும் அப்படின்னு திருவேங்கன் முடியாது சன்னதியில தான் அது நடக்குது. எல்லா உற்சவமும் முதல்ல பெருமாள் வராக இருக்கு ஆயி அம்சி ஆயிட்டு அதுக்கப்புறம் அது நடக்கும், ஆனா இங்க வந்து புராணம் வந்து நேரம் திருவேங்கன் முடியாது சன்னதியே நடக்கும். ஆச்சரியமான இங்க விஷயம் என்னன்னா அந்த நம்பாடுவான் எப்படி சத்தியத்தை பெருமாள் கிட்ட ஏகாதசி ஏகாதசி வர்த்தம் இருந்து அன்னைக்கு ஜாகிரதத்தை முடிச்சுன்னு அந்த திருப்பி வந்துதான் துவாதசி பார்க்கப்படணும் அப்படின்னு வரும்பொழுது அந்த பிரம்மராட்சஸ் நடுவில் குடிச்சு நான் உன்னை சாப்பிடணும்னா அதுக்கு பயப்படல, மரணத்துக்கு பயப்படல, நீ எடுத்துக்கோ ஆனா உன்னு அந்த ஜாகிரதத்தை நான் முடிச்சுட்டு வந்து முடிச்சுட்டு வர வரைக்கும் என்ன சும்மாவா நீ போயிட்டா திருப்பி வருவா யார் வருவா இந்த காலத்துல, அதுவும் பிராணமே போறதுன்னா இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லி 18 பிரதிஜை பண்றேன், இப்பேற்பட்ட பாவங்கள் பண்ண பஞ்சமகா பார்த்த ஒரு பாவத்தை சொல்லி அந்த பாவங்கள் தான் எனக்கு வரும் நான் வரலன்னா அப்படின்னு அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரல. கடைசியா 18வது அவங்க சொல்றேன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றவரோட வேற எந்த தேவத்தை சமம்னு ஒருத்தன் சொல்றானோ அவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரும் அப்படின்னு ஒண்ணுதான் பிரம்மராட்சசுக்கு வருது. அப்படி என்ன பாவம் அது அப்படின்னா அவனுக்கு அந்த மோட்சமே கிடைக்காது, அந்த சம்சாரத்தையே தான் விழுந்துட்டு இருப்பான். ஏன்னா அந்த பகவான் அவங்க எத்தனை சர்வேஸ்வரன் அவனுடைய திருவடியை நம்ம சரணாகதி பண்ணி அடையணும்னா அவனோட வேற தேவதையை சமம் அப்படின்னு சொன்னா அவன் இந்த சம்சாரத்திலே தான் இருப்பான். நரகம் போனா கூட அந்த பாவத்தை போக்கி திருப்பியும் ஒரு மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், திருப்பி வந்து நம்ம சரணாகதி பண்ணலாம். ஆனா சொர்க்கத்துக்கு போனாலும் திருப்பி வந்து இது கிடைக்கும், ஆனா இந்த இதுதான் மோட்சமே கிடைக்காததுனால இது பெரிய பாவம் பிரம்மராட்சசே சரி போயிட்டு வா அப்படின்னு அந்த பெருமாள் திருப்புறமுடைய பெருமாளை சேமிச்சு அன்னைக்கு ராத்திரி அந்த கைசிக்கு அந்த ராகத்தை பாடி அவர் திருப்பி வரும்பொழுது அந்த வராகரே ஒரு வயசானவராக வந்து ஏற்பா எங்க போறேன்னா பிரம்மராட்சஸ் கிட்ட போறேன்னா நீ என்ன இதுவா நீ அப்படி தனியா எங்கேயோ போகலாம் இல்லையா பிராணி நீ வேற ரூட்ல போ எதுக்கு உன்னோட பிராணத்தை போய் யாராவது கொடுப்பாளா அவனுக்கு நீ இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆரம்பிச்சு போறான் சாப்பிடறதுக்கு இது ஒரு காரணமா போராமையை தப்பிச்சிருந்தேன் நான் வாக்கு கொடுத்துட்டேன் நான் வாக்க மீற மாட்டேன் பிராணம் போனாலும் பரவாயில்லன்னு சொன்ன உடனே அந்த பெருமாள் அந்த இடத்துல மனசுலயே அவனுக்கு அனுகிரகம் பண்றேன். அப்போ அவன் திரும்பி வந்த உடனே இந்த பிரம்மராட்சசன் தோன்றது இவரை சாப்பிட்டோன்னு நினைச்சுமே சத்தியம் சத்தியத்தை காப்பாத்துற அந்த தானத்து மேல அவளுக்கு அவ்வளோ ருச்சி இருக்கு. அப்படின்னா பிராணம் போனாலும் பரவாயில்ல ஆனா பகவானுக்கு பாடுவேன்னு ஒருத்தர் இருக்காருன்னா அதனுடைய பலன் அவன் புரிஞ்சு இந்த பலனை எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல அப்ப அவன் சொல்ற பலனெல்லாம் கொடுக்க முடியாது பலனுக்காக நாங்க ஒண்ணும் பாடலையே வந்து பெருமாளுக்கு நம்ம கைங்கரியம் பண்றோம்னா பெருமாள் ஏதோ நமக்கு கை பலன் கொடுத்துருவேன் இல்ல நமக்கு உபாயமும் பகவானே உபாய பலமாகேன பலமும் பகவானே தானே அதனால நான் பெருமாளுக்கு பலனாக பாடலேன்னு இல்ல இல்ல நீ ஒரு பாட்டினுடைய பலனாவது கொடுக்கணும்னு கேக்குறேன் இல்ல அது முடியாதுன்னு நேரம் திருவடியில விழுந்து சரணாகதி பண்றேன் அதுக்கு வந்து நம்ம பராசரப்பட்டு வியாக்கியானம் பண்ணும் பொழுது ராமர் வந்து விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணா போலே நம்பாடுவானும் சரணாகதி பண்ணவனுக்கு திருப்பி நான் பண்ண மாட்டேன் எதுவும் சொல்லாததுனால அந்த கைசிகம் என்ற பண்ணை இன்னைக்கு நான் பாடினேன் அந்த ஒரு பலனை நான் உனக்கு தரேன்னு சொன்னேன். அதிலிருந்து பகவானுடைய சங்கல்பம் அவர் அடுத்த ஜென்மத்துல அந்த பிரம்மராட்சஸ் உடனே தொடங்கி தன்னுடைய அடுத்த ஜென்மாவில் அவர் நல்ல குடும்பத்தில் பகவான் பகவத் கைங்கரியம் பண்ற குடும்பத்துல பறந்து சரணாகதி பண்ணி மோட்சம் போனார். இவரும் மேற்கொண்டு தன் பிற்காச தேகாவசானியை முக்தி சேர்ந்து பலகாலம் ஏகாதசி அதே போல விரதம் பண்ணி திருக்குறுமுடி பகவானுக்கு சமர்ப்பிச்சு நம்மாடுவானும் மோட்சம் போனேர் அப்படின்னு இந்த சரித்திரத்தை கேட்டவாளுக்கு சுவாமி சொன்னா போற இது என்ன பலன் அப்படின்னா இந்த சரித்திரம் யார் கேட்கிறாளோ அந்த கைசிக்க புராணத்தை சொல்றவாளுக்கும் பகவான் கேட்கிறவாளுக்கும் அந்த வைகுண்டத்திலே இருந்து பல்லாண்டு பாடலாம் அப்படின்றது சுவாமி வராகருடைய திருவாக்கிலேயே சொன்னது. அப்படின்னா
அவாளிகள் கேட்ட வாழ்க்கை அந்த ஜென்மாவிலேயே ஆச்சாரியின் அனுகிரகம் கிடைச்சி ஆச்சாரியின் மூலமாக சரணாகதி பண்ணி மோட்சம் போகுவான் அப்படின்னு Thank you.